ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம். பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 9 துருவ மகாராஜா இல்லம் திரும்புதல் என்னும் தலைப்பில் பதம் 67. ஆத்மானம் ச பிரவயசம் ஆகலைய விசாம்பதி வனம் விரக்த பிராதிஷ்ட விம்ருசன் ஆத்மனோகதிம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஆத்மானம் அவர், ச மேலும், பிரவயசம் வயது முதிர்ச்சியினால், ஆகலைய கருதி, விசாம்பத்தி மன்னர் உத்தான பாதர், வனம் வனத்திற்கு, விரக்த விரக்த பற்றற்று, பிராதிஷ்டத் புறப்பட்டார், விம்ருசன் ஆழ்ந்து சிந்தித்து, ஆத்ம கதிம் விடுதலைக்காக. டிரான்ஸ்லேஷன். தனது வயது முதிர்ச்சியினையும் ஆத்மாவின் நலனையும் கருத்தில் கொண்டு ஆழ்ந்து சிந்தித்த பிறகு உலக பற்றுக்களை துறந்து மன்னர் உத்தான பாதர் கானகம் சென்றார். பர்பட் பை ஷில பிறப்பா. ஜெய் ஷில பிறப்பா. இதுதான் ராஜ ரிஷிக்குரிய அடையாளமாகும். மன்னர் உத்தான பாதர் உலகத்தின் பேரரசராகவும் மிகுந்த செல்வ வளம் உடையவராகவும் திகழ்ந்தவர். இவற்றின் மீதுள்ள பற்றானது மிகவும் வலிமையுடையதாகும். தற்கால அரசியல்வாதிகள் மன்னர் உத்தான பாதனை போல அத்துணை சிறந்தவர்கள் அல்ல. இவர்கள் சில நாட்களுக்குரிய சிறு சிறு பதவிகளை பெற்றால் கூட அவற்றின் மீது பற்றுதல் கொண்டு அவற்றிலிருந்து கடைசி வரை விலகுவதே இல்லை. அவர்கள் அந்த பதவியிலிருந்து கொடூரமான மரணம் அல்லது எதிர்க்கட்சியினரால் கொல்லப்பட்டே நீக்கப்படுகின்றனர். இது எங்களது அனுபவம் ஆகும். இந்தியாவில் இருக்கும் அரசியல்வாதிகள் மரணமடையும் வரை தங்கள் பதவிகளில் இருந்து இறங்குவதே இல்லை. மன்னர் உத்தான பாதனின் செயலிலிருந்து பழங்காலத்தில் இவ்வாறு இல்லை என்று தெரிகிறது. துருவ மன்னருக்கு முடிசூட்டிய உடனேயே மன்னர் உத்தான பாதர் தனது குடும்பத்தையும் அரண்மனையையும் செல்வ வளத்தையும் விட்டு வெளியேறினார். இதுபோன்ற லட்சக்கணக்கான சம்பவங்கள் மன்னர்கள் தங்கள் முதுமை பருவத்தில் ஆட்சியினை துறந்து கானகம் சென்று கடுந்தவங்களை மேற்கொண்டவை சரித்திரத்தில் இருக்கின்றன. துறவு நெறியை மேற்கொள்வது மனித வாழ்வில் முக்கியமான ஒன்றாகும். துருவ மகாராஜா துறவு நெறியினை தன் இளவயதில் மேற்கொள்ள அவர் தந்தை உத்தான பாதனோ முதிர்ந்த வயதில் வனத்தில் அதனை மேற்கொண்டார். தற்காலத்தில் ஒருவன் துறவு நெறியினை மேற்கொள்ள வீட்டை துறந்து கானகம் செல்வது இயலாது. ஆகையினால் மக்களில் அனைத்து பருவத்தினருக்கும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை சரணடைந்து எளிய துறவு நெறிகளான கூடா பாலுறவு, மது மாமிசம், சூதாட்டத்தை மறுத்தல் இவைகளிலிருந்து விடுபட்டு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தொடர்ந்து ஜபித்தல் போன்றவற்றை மேற்கொண்டால் உலகத்திலிருந்து விடுதலை பெறுவது அவர்களுக்கு மிக எளிதாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 9 துருவ மகாராஜா இல்லம் திரும்புதல் என்னும் தலைப்பில் பதம் 67 ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது.
ஹரே கிருஷ்ணா. மேலும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4:9 அத்தியாயமான துருவ மகாராஜா இல்லம் திரும்புதல் என்னும் இந்த 9 அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.